இன்று நாம் ரெண்டு திமுத்தேயின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம் இந்த அதிகாரம் மிகவும் இனிமையானது கடைசி காலத்திலே வந்திருக்கிற நாம் இதை குறித்து நன்கு அறிந்து வாழ்வது அவசியமானது ரெண்டு திமுத்தேயு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து உள்ள கிருபையில் பலப்படு இங்கே முதலாவது உருவகத்தை பார்க்கிறோம் ஆதலால் என் குமாரனே என்று சொல்கிறார் தீமோத்தேயு பவுலின் சொந்த குமாரன் அல்ல அவருடைய ஆவைக்குரிய பிள்ளை பௌலின் ஊழியத்தினாலே இயேசுவண்டை வழி இந்த தீமோத்தேயு கிறிஸ்துவின் மேலே ஒருவன் விசுவாசம் வைக்கும் பொழுது அவன் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளையாக பிறக்கிறான் ஒன்று பேதர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசரம் என்ன சொல்லுகிறது அழிவுள்ள வித்தினாலே அல்ல எண்டெண்டைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகியே அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று பெயர் கூறுகிறார் திமுத்தேயு தேவனுடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளையாக இருக்கிறார் ஆகவேதான் அப்போஸ் நாய பவுல் அவ்வாறு சொல்லுகிறார் நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு என்கிறார் இது சிறப்பாக இருக்கிறது அதாவது கிருபையிலே பலப்படுவது அருமையானவர்களே நீங்கள் உங்களுடைய சொந்த பலத்தினாலே தேவ பக்தியான வாழ்க்கையை நடத்திவிட முடியும் என்று நினைப்பீர்கள் என்றால் அது தவறானது அது உங்கள் வாழ்க்கையிலே தான் கொண்டு வரும் நீங்கள் சில கட்டளைகளை கைக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்கு வளர்ந்து விட்டவர்களைப் போல நடித்து கொண்டால் எழுத்து என்ற கண்ணியிலே விழுந்து விடுவீர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றும் யூதர்கள் போன்றவர்களாகி விடுவீர்கள் பவுல் ஒரு பிரமாணத்தையும் கொடுக்கவில்லை கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று தேவனுடைய வார்த்தைகள் எதுவும் பிரமாணம் கொடுக்கவில்லை நாம் தேவனுடைய கிருபையினாலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுதும் தேவனுடைய கிருபையினாலேயே நாம் வாழ்கிறோம் அவருடைய கிருபையினாலே நம்முடைய உள்ளங்களிலேயே அவருடைய பிரமாணம் எழுத பெற்றவர்களாக அதை பின்பற்றி வாழ்கிறோம் இப்பொழுது கிருபையிலே பலப்படுகிறோம் உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் சற்றை கவனியங்கள் ஒரு சிறுவனிருந்தான் அவனுடைய தகப்பனார் அவனை கண்டிப்புடன் நடத்துகிறதில்லை அநேக கட்டளைகளை கொடுப்பார் அதில் அநேகமானவற்றை அந்த சிறுவன் கை சிலவற்றை அவனால் கைக்கொள்ள முடியாது குறிப்பாக அவனுடைய அப்பா வீட்டிலே உட்கார்ந்து படிக்கச் சொல்லும் பொழுது அவர் வெளியே போகிற நேரத்தை பார்த்து அந்த சிறுவனும் ஓடிப்போய் விடுவான் ஒருமுறை அவனுடைய தகப்பனார் அவன் விளையாடச் சென்றபொழுது திடீரென்று வீட்டிற்கு வந்துவிட்டார் ஆகவே அந்த தகப்பனார் அவன் விளையாடுகிற இடத்திற்கு சென்று அவனை கண்டுபிடித்து விட்டார் இப்பொழுது அந்த சிறுவன் தன் தகப்பனிடத்திலே கெஞ்சிக் கொண்டிருந்தான் தான் தெரியாமல் தவறு செய்து விட்டதாக அவன் கெஞ்சவும் தகப்பனாரின் உள்ளம் மகன் என்பதனாலே இறங்கியது அவனை மன்னித்து விட்டார் அருமையானவர்களே நம்முடைய பரலோகத் தந்தையும் நாம் மீறி போய் பின்னர் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது இவ்விதமாகவே மன்னிக்கிறார் நாம் அவரிடத்திலே வந்து அவருடைய கிருபையை கெஞ்சி கேட்கும் பொழுது நமக்கு அவர் நிச்சயமாக தம்முடைய கிருபையை தருகிறார் நமக்கு காரியங்கள் தவறாக போகும்பொழுதெல்லாம் வேறு எங்கும் ஓடிவிடாமல் தேவனிடத்திலேயே வர வேண்டும் பல சமயங்களிலே நாம் தேவனிடத்திலே வருவதற்கு பதிலாக வேறு எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா நாம் அவரை விட்டு வெளியே செல்லும் பொழுது அவருடைய கோபத்திற்குள்ளாகிறோம் ஆகவே நாம் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அவரிடத்திலே நெருங்கி வருவோமாக அப்பொழுது பர்லோகத் தந்தையின் குமாரன் என்ற நம்முடைய உறவு பலப்படும் பார்த்து பவுல் என் மகனே என்று சொல்லுகிறார் இயேசுவும் உங்களை பார்த்து என் மகனே என் மகளே என்றுதான் அழைக்கிறார் இது ஒரு சிறந்த ஊர்வகம் இல்லையா சில தேவனுடைய பிள்ளைகள் இவ்வாறு சொல்ல கேட்டிருப்பீர்கள் நான் இதைச் செய்வேன் நான் அதை செய்ய மாட்டேன் வேதத்திலுள்ள கட்டளைகளை விதிமுறைகளை நான் அப்படியே கைக்கொள்ள முயற்சிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தேவனுடைய கிருபையை இன்னும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் தெளிவாகிறது அவர்கள் தங்களுடைய சுய பலத்தினாலே இயேசுவுக்காக வாழ விரும்புகிறார்கள் இல்லை பெரியமானவர்களே நாம் தேவனுடைய பலத்தோடேதான் தான் உள்ள ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும் அப்போஸ் தான் நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு என்று சொல்லுகிறார் இரண்டு திமுத்தேயு இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாருங்கள் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி பவுல் எதிர்காலத்தை குறித்து மிகுந்த கரிசனை உள்ளவர் தன்னுடைய ஊழியத்தின் முடிவிற்கு நெருங்கி வரும்பொழுது அடுத்ததாக சத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதை குறித்து சிந்திக்கிறார் நாமும் இப்படிப்பட்ட இறுதி சூழலிலே இவ்விதமே சிந்திக்கிறோம் சில சூழ்நிலைகளிலே நாம் எலியாவின் மனப்பான்மைக்குள்ளே சென்றுவிடுகிறோம் எலியாவைப் போல நான் தனிமையாக ஓடுகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறோம் கத்தாவே நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்று அவரை பார்த்து சொல்கிறோம் ஆனால் இது உண்மை அல்ல உலகம் முழுவதிலும் தேவன் எத்தனையோ இளம் ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவரை இன்றும் பின்பற்றி வருகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் மட்டுமே தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக உலகத்தில் இல்லை வயதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் பிரசங்கிக்கிற இளம் ஊழியர்கள் வேண்டும் என்ற வாஞ்சை இருப்பது இயற்கைதான் ஆகவே பவுலும் தீமுதேவிற்கு ஒரு நயமான எச்சரிப்பை கொடுக்கிறார் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தவைகளை அவரும் மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி சொல்லுகிறார் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவிக்கும்படியாகச் சொல்லுகிறார் மேலும் தேவன் போதிக்க வரம்பெற்ற மக்களை எழுப்புகிறார் இவ்விதமாகவே தேவன் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளான நாம் தேவனுடைய காரியங்களை குறித்து கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும் சிறுவனாக இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது என் பிதாவுக்கு அடுத்த நான் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியது ஒருவேளை உங்கள் நினைவிலே இருக்கலாம் ஆம் நாமும் பிதாவினுடைய குமாரர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கும் விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் முதலாம் அதிகாரம் அவசனம் என்ன சொல்கிறதே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே நீங்களும் நானும் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம் அப்படியானால் அவருடைய காரியத்தை குறித்து நமக்கு கரிசனை உண்டு கரிசனை இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த கரிசனை இருக்கிறதா என்று சற்றே எண்ணி பாருங்கள் உங்களிலே ஒரு சிலர் நீங்கள் வசிக்கும் இடங்களிலே பணி செய்யும் இடங்களிலே மற்றவர்களுக்கு அவருடைய வசனத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் தொடர்ந்து அதை அவர்கள் காலமெல்லாம் நம்பத்தக்க மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக இதை நீங்கள் செய்கிறீர்கள் இன்னும் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக இந்த வானொலி நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி நேரலை பெற்று விநியோகம் செய்கிறீர்கள் இதையெல்லாம் உங்கள் உள்ளத்திலே உள்ள கர்த்தரை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சையை காட்டுகிறது அதே வேளையிலே இந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு தேவனுடைய கிருபை வேண்டும் என்பதையும் உணர வேண்டும் அவருடைய குமாரன் என்ற முறையிலே நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ கருபை அவசியம் தேவையாயிருக்கிறது சில வேளைகளிலே நீங்கள் உங்களைக் கொண்டே சோர்ந்து போயிருப்பீர்கள் இவ்வாறு இருப்பீர்களானால் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று பொருள் அவ்வாறு நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை நீங்கள் தேவனுடைய கிருபையோடே நடக்க வேண்டும் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நீங்கள் சோர்ந்து போயிருப்பதற்கு மற்றொரு காரணமும் இருக்கலாம் நீங்கள் உண்மையில் தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் வைத்திருக்க மாட்டீர்கள் அவருடைய ஆச்சரியமான வழிகளை நம்பியிருக்க மாட்டீர்கள் நீங்கள் உங்களுடைய வழியிலே செய்ய நினைத்ததாலே தான் சோர்வை சந்தித்திருக்கிறீர்கள் இல்லாவிட்டால் நான் எதிர்காலத்திலே நன்கு செய்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் இறுதியிலே உங்களுடைய பழைய சுபாவத்தினின்று சில காரியங்களை எடுத்து பயன்படுத்த முனைகிறீர்கள் அருமையான சகோதரனை சகோதரியே நீங்கள் தேவனுடைய கிருபையிலே பலப்படுங்கள் இப்பொழுது ரெண்டு தெய்வத்தையோ இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் அவசனங்களை பாருங்கள் நீயும் ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்க அனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு போர் சேவகன் அதாவது இராணுவ வீரன் தேவனுடைய பிள்ளை எவ்வாறு போர் சேவகனாக இருக்க முடியும் எபேசியர் நிறுவத்திலே கடைசி அதிகாரத்தை பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறார்கள் என்பதையும் அதற்குத் தேவையான அணிகலன்களை அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அங்கே காண்கிறோம் அப்போஸ் பவுல் சொல்கிற காரியங்களை எபேசியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களிலிருந்து கவனியுங்கள் வாசிக்கிறேன் எபேசியர் ஆறு பனிரெண்டு பதிமூன்று ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ரெண்டு திமுத்தையு இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின் பின்பகுதியிலே பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் என்று சொல்லப்படுவதை கவனிக்க வேண்டும் போர் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது ஒரு போர்வீரன் தன்னுடைய அதிகாரியிடம் ஐயா நான் அருகிலுள்ள எனது ஊருக்கு சில வேலைகளை நிமித்தமாக சென்றுவிட்டு மனைவி பிள்ளைகளை பார்த்துவிட்டு வந்துவிடுகிறேன் ஆகவே எனக்கு விடுமுறை தாருங்கள் இன்றைய போரிலே என்னால் கலந்து கொள்ள முடியாமைக்காக நான் வருந்துகிறேன் என்று சொல்வான் என்று கற்பனை செய்து பாருங்கள் இது எவ்வாறு காணப்படுகிறது நகைச்சுவையாக இருக்கிறது இல்லையா ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவர்களிலே பெரும்பாலானோர் இவ்விதமே காணப்படுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தை இவ்விதமே செய்கின்றார்கள் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி என்று பவுல் சொல்கிறார் அதாவது தேவ பிள்ளைகள் தங்களுடைய முன்னுரிமைகள் இவைகள் இவைகள் என்று முடிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே கடினமான சூழ்நிலையை கொள்ள வேண்டும் பவுல் உபத்திரவங்களை சகித்துக்கொண்டது போல நாமும் சகிக்கத்தான் செய்ய வேண்டும் சிலர் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் பவுல் அதை குறித்து இங்கே சொல்லவில்லை தேவ உள்ள வாழ்க்கை நடத்த முடியாதபடி உலக காரியங்களிலே கொள்ளக்கூடாது என்பதை குறித்துத்தான் சொல்லியிருக்கிறார் ஒரு சம்பவத்தின் மூலம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஊழியர் ஒருவர் ஒருமுறை தனது சபையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்குமாறு சபை மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார் அப்பொழுது சிலர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் அடுத்த நாள் ஒரு பெண்மணி அந்த ஊழியரை சந்தித்து தனிப்பட்ட முறையிலே தனது பிரச்சனையை பகிர்ந்து கொண்டாள் ஐயா நேற்று நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள சபையிலே அழைப்பு கொடுத்தீர்கள் அப்பொழுதே நானும் என் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அவருக்காகவே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது சமீபத்திலே எனது கணவர் இறந்து போய்விட்டார் நான் இப்பொழுது அவர் விட்டுச் சென்ற மதுபான கடையை கவனித்துக்கொண்டு என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் எனக்கு அந்த தொழிலை செய்ய விருப்பமில்லை ஆகவே நான் அந்த மது பாட்டில்கள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி விடலாம் என்று எண்ணுகிறேன் உங்கள் ஆலோசனை என்ன என்றாள் அதற்கு ஊழியர் அவர்களை பார்த்து அம்மா நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் உங்களுக்கு பிழைப்பு அதிலேயே இருக்கிறது ஆகவே அந்த கடையையும் சரக்குகள் யாவற்றையும் சேர்த்து யாருக்காவது விற்றுவிட்டு வேறொரு நல்ல தொழிலை ஆரம்பியுங்கள் அந்த சிக்கலிலே இருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்று கூறினார் ஆம் இவ்வாறே நாம் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலிருந்து வெளியே வர வேண்டும் தேவனுடைய பிள்ளையானவர்கள் தாங்கள் போர் வீரர்கள் என்று உணர வேண்டியது அவசியம் அதே போல தேவ பக்தியான வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல போர்க்களம் என்பதையும் அறிய வேண்டும் இந்த போரிலே நாம் ஜெயம் பெற வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே அவ்வாறு ஆவிக்குரிய போரிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது சில காயங்கள் ஏற்பட்டாலும் சில சேதங்கள் ஏற்பட்டாலும் ஜெயம் பெற வேண்டும் தோல்விக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து விடாமல் ஜெயம் தரும் தேவனோடு இணைந்து ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வோமா இன்னும் உலகத்திலே ஆவிக்குரிய யுத்தம் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது இதை மறந்து போகக்கூடாது